தமிழ் சினிமாவில் படங்களை எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான செயலோ, அதை விட அந்த படத்தை சரியான விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்பதும் அவ்வளவு கடினமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நடிகர் விஷ்ணு விஷால் நடித்து சமீபத்தில் வெளியான கதாநாயகன் திரைப்படத்திற்கு விஷ்ணு விஷால் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில் படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை என்ற சோகத்தில் படக்குழு இருந்துட்டு இருந்த இந்த நேரத்தில் ரசிகருடைய ட்வீட்டுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்காரு நம்ம நடிகர் விஷ்ணு விஷால். அந்த ட்வீட்டில் ரசிகர் ஒருத்தவர் மொக்க படங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிறதை தவிர்த்து விட்டு நேற்று இன்று நாளை போன்ற வித்தியாசமான கதை அம்சங்களை கொண்ட படங்களை நடிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மொக்க படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற வேலையை விட்டுட்டு நல்ல படங்களில் தேர்வு செஞ்சு நடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்க நம்முடைய நடிகர் விஷ்ணு விஷால், படம் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையை ப்ரொமோஷனுக்காக செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ரசிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய பாலமாக இருக்கிற சோசியல் மீடியாக்களில் ரசிகர்கள் கொடுக்குற பாசிட்டிவ் ரிவ்யூஸை நடிகர்களும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் நல்ல விதமான படங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மேலும் நெட்டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.